சென்னை கோயம்பேடு பகுதிகளில் மழை நீர் தேங்கி இருப்பதால் வணிக வாகனங்கள் செல்வதில் சிக்கல் நீடிக்கிறது. இதுகுறித்து களத்தில் இருக்கும் செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் விவரங்களை கேட்கலாம். சுரேஷ்குமார், கோயம்பேடு பகுதியை பொறுத்தவரைக்கும் நேற்றைய தினமே பார்த்தோம், அங்க மழை நீர் வந்து வெகுவாக சூழ்ந்திருந்து வாகன ஓட்டிகளுக்கு பெரும் சிரமமாக இருந்தது. நேற்று மாலையிலிருந்து மழை பெரிய அளவில் இல்லை, இருந்தாலும் அங்க மழை நீர் வடியவில்லையா, அல்லது அங்க தேங்கி இருந்த மழை நீர் இன்னும் வந்து அப்புறப்படுத்தாம இருக்கா, என்ன நிலவரம்? பிரியா, தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த கோயம்பேடு மொத்த காய்கறி பழ வணிக வளாகத்தை சுற்றியிருந்தான் இந்த மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய சாலை இதுதான். சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு காய்கறிகள், பழம், பூ உள்ளிட்டவை எடுத்து வரக்கூடிய லாரிகள் வரக்கூடிய முக்கிய சாலையாக இருக்கிறது. இந்த பி ரோடு எனக்கூடிய இந்த சாலை வழியாக தான் மதுரவாயல் முக்கிய பிரதான சாலையிலிருந்து இந்த மார்க்கெட் பகுதிக்கு அனைத்து லாரிகளும், வணிக பொருட்கள் ஏற்றி வரக்கூடிய லாரியும் உள்ளே வரக்கூடிய பாதை, இந்த பாதை முழுவதுமே தற்போது மழைநீர் வெள்ளம் சூழ்ந்த பகுதியாக இருப்பதன் காரணமாக இதில் முற்றிலுமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அருகே இருக்கக்கூடிய மற்றொரு சாலையை பயன்படுத்தி வாகனங்கள் உள்ளே செல்ல வேண்டிய நேரம் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக போக்குவரத்து நெரிசலில் வாகனங்கள் சிக்கி தவித்தன. அது மட்டுமல்லாமல் ஈரோடு உட்பட இந்த வணிக வளாகம், காய்கறி வணிக வளாகம், மொத்த காய்கறி மார்க்கெட்டை சுற்றிலும் இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளுமே இதுபோன்ற வெள்ளம் சூழ்ந்த சாலைகளாக இருக்கிறது. இதனை அப்புறப்படுத்துவதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இருந்தாலும் விடிய விடிய விட்டு விட்டு மழை தொடர்ந்ததன் காரணமாக தற்போது வரையில் இந்த பகுதியில் சாலையில் இருக்கக்கூடிய மழைநீர் முழுமையாக அகற்றப்படவில்லை. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், நமது ஒளிப்பதிவாளர் சந்துரு காட்டிக் கொண்டிருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட் கமிட்டியினுடைய அதிகாரிகள் இந்த தண்ணீரை அகற்றுவதற்கான பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். இதுபோன்ற டிராக்டர் இயந்திரம் மூலமாக தண்ணீர் இங்கிருந்து பம்ப் செய்து வேறொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இது 30 HP கொண்ட ஒரு பம்பிங் இயந்திரம் போல் இந்த டிராக்டர் செயல்படுகிறது. இதுபோன்று இந்த இடத்தில் மட்டும் 2 டிராக்டர்கள் கொண்டு இந்த தண்ணீரை வெளியேற்றும் பணி நடக்கிறது. அதே போன்று இந்த காய்கறி மார்க்கெட்டை சுற்றிலும் 100 HP திறன் கொண்ட 10 முதல் 30 HP வரை உள்ள டிராக்டர்கள் பயன்படுத்தப்பட்டு இந்த தண்ணீரை வெளியேற்றும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பணிகள் இன்னும் சில மணி நேரங்கள் தொடரலாம் என தெரிவிக்கிறார்கள். அதே நேரத்தில் மழை மீண்டும் வருமையானால் இந்த பகுதியை சுற்றிலும் இருக்கக்கூடிய தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணி தொய்வு ஏற்படும் என தெரிவிக்கிறார்கள். இந்த சூழலில் தான் காலையில், அதாவது நள்ளிரவுக்கு பிறகாக, இந்த மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய லாரிகள் அனைத்துமே இந்த சிக்கல் சந்தித்தன. இருந்த போதிலும் காய்கறிகள் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு செல்லப்பட்டு அவையெல்லாம் வியாபாரம் செய்வதற்கான உள்ளே மார்க்கெட் உள்ளே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலையில் காய்கறிகளை வாங்கி செல்ல வியாபாரிகள் வந்து செல்லும் அந்த வழிபாதைகள் தற்போது சிக்கல் நிறைந்ததாக இருக்கிறது. அதன் காரணமாக வியாபாரிகளுடைய எண்ணிக்கையும் மார்க்கெட்டுக்கு வருவதைய எண்ணிக்கையும் குறைந்திருக்கிறது. பிரியா, மழையை சூழ்ந்திருக்கிறதுனால அதை அப்புறப்படுத்தும் பணிகள் வந்து இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் முடிவடையும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்குமார்.